Hi friends, welcome to our channel Real Singa Pain. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லோ லயிங் பிளசன்டா. இத பத்தின டவுட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகுமா? லோ லயிங் பிளசன்டா இருந்தா அது மேல போகுமா? எங்களுக்கு நாங்க எந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம்? வீட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா? சோ பெட்டர்ஸ் தான் எடுக்க சொல்றாங்க. எங்களுக்கு மத்த நார்மல் பிளசன்டா பொசிஷன் வந்து வந்துருமா டெலிவரிக்குள்ள? அந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிஸ்டர், ரெண்டு மூணு சிஸ்டர் கூட நாட் லோ லயிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அப்படின்னா என்ன சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோ லயிங் பிளசண்டா மீன்ஸ் பிளசண்டா வந்து அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, தமிழில் சொல்லுன்னா நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பை வாயை அடைச்சிரும், அதாவது கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ நஞ்சு கொடி அப்படின்றது வந்து ஒன்று மேலே இருக்கலாம், கீழே சைடில் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. இதே தான் நஞ்சு கொடி கர்ப்பப்பை வாயை ஃபுல்லாக அடைச்சிருச்சு அப்படின்னா எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ப்ராசஸ் என்னது? இடுப்பெலும்புக்குள்ளே குழந்தையோட தலை சிக்கணும். அப்புறம் வந்து குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புஷ் பண்ணும்போது பேபியோட ஹெட்டு மொதல் வெளியே வரணும். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வரும், ஒன் பை ஒன்றா கை கால் அந்த மாதிரி வரும். இதே தான் நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பை வாயாவே அடைச்சிருச்சு அப்படின்னா குழந்தையோட தலை எப்படி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபிட் ஆகும், அதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா. ஸோ குழந்தை பொஷன் கீழே கரெக்டாக இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும். இப்போ நஞ்சு கொடி அந்த இடத்துல இருக்குது, எப்போவுமே குழந்தையை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நஞ்சு கொடியை எடுப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும். இப்போது நஞ்சு கொடி முன்னாடி இருக்குது, ஸோ அது அது அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்லி மாறிடும். ஸோ அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் லோ லயிங் பிளசண்டாக இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே லோ லயிங் பிளசண்டாவும் பிளசண்டா ப்ரிவியா அப்படின்றது ஒன்று தான். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது வந்து ஆன்டீரியர், செகண்ட் வந்து போஸ்ட், அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் வந்து முன்னாடி பின்னாடி மேலே அந்த மாதிரி சைடுலலாம் இருக்கும். இந்த பிளசண்டா ப்ரிவியா, இந்த லோ லயிங் பிளசண்டா கீழே கர்ப்பப்பை வாயை ஃபுல்லாகவே அடைச்சிரும். அப்போது குழந்தையோட தலையும் திருப்ப முடியாது, நார்மல் டெலிவரிக்கும் பாசிபிள் இல்லை. ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி பெட்ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் பெட்ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னா நஞ்சு கொடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் ப்ளீடிங் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ்லாம் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்பாட்டிங் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கும் குழந்தைக்கும் சேஃப் இல்லை சரிங்களா. ஸோ அதனால தான் ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போயுமே பெட்ரெஸ் தான் இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி கட்டாயமாக நீங்கள் கர்ப்பகாலம் முழுவதும் நீங்கள் வந்து பெட்ரெஸில் தான் இருக்கணும். ஸோ இது நான் ஏதாவது பண்ணி இந்த லோ லயிங் பிளசண்டாவை சரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. அப்படி யாராவது வீடியோ போட்டிருந்தாலும் அதை நம்பாதீங்க. நம்ம என்ன பண்ணாலும் பிளசண்டாவோட பொசிஷனை நம்ம மாற்ற முடியாது. சப்போஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம், இப்போ அஞ்சு மாதம் ஸ்கேனில் லோ லயிங் பிளசண்டா இருக்கும், அதுக்கு அடுத்து எடுக்கிற செவன் மந்த்து அப்படி பார்க்கும்போது ஆன்டீரியர் போஸ்டீரியர் வந்துடும், அது வந்து அப்சல்யூட்லி நார்மல். முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்ன, நம்ம வந்து கம்ப்ளீட்லி பெட்ரெஸ்ட் இருக்கணும். பெட்ரெஸ்ட் இருந்தோம்னா பிளசண்டா அப்படின்றது என்ன பேசிக்காக அதை புரிஞ்சுக்கோங்க. நஞ்சு கொடி நகரக்கூடிய தன்மை வாய்ந்தது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகும். எல்லாருக்கும் இல்லை, ரேராக 10% 100 10% மெம்பர்ஸ்க்கு பர்சன்ஸ்க்கு வந்து நகரும். ஸோ அப்படி லோ லயிங்காக இருந்து சில டைமிங்கில் உங்களுக்கு ஆன்டீரியர் போஸ்டீரியர் கொஞ்சம் நகன்றுச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட்லி பெட்ரெஸ்ட் மட்டும்தான். டாக்டர் என்ன சொன்னாங்களோ, ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், பெட்ரெஸ்ட்லேயே இருக்கணும் சரிங்களா. சின்ன சின்ன ஒர்க், அதாவது கொஞ்ச நேரம் நின்று சமைக்கலாம், சும்மா ஒரு ரெண்டு பாத்திரம் தேய்க்கிறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக வெயிட்டு தூக்கி ரொம்ப துணியை அலசுறது, உட்காந்து உட்காந்து முக்கிறது, படி ஏறி ஏறி இறங்குறது, கடைக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, ஆஃபீஸில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இது கண்டிப்பாக பண்ணவே கூடாது லோ லயிங் பிளசண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம சைட்லேருந்து லோ லயிங் பிளசண்ட்டாக மாற்றுறதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க யாராவது வீடியோவில். ஸோ அதை வந்து நம்பாதீங்க, அப்படி எதுவுமே பண்ண முடியாது. அதுவா வேணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ரேராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போயிடும். இப்போ லோ லயிங் பிளசண்ட்டாக ஒரு ஸ்கேனில் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு டெலிவரி வரைக்கும் லோ லயிங்கில் இருக்காது. அவங்க வந்து டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி நல்லா ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு தண்ணி நிறைய குடிச்சிருப்பாங்க, நல்லா பெட்ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலேயும் கீழேயும் பிளசண்ட்டாக நகன்றும், நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து பெட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இருந்தோம்னா ரொம்ப ஸ்பாட்டிங் ப்ளீடிங்னா போகும், அது ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நிறைய இஷ்யூஸை வந்து அது க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஒருவேளை ரேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு வந்து வரவே வராது, எங்கேயுமே போகாது. ஸ்டார்டிங்கில் இந்த லோ லயிங் பிளசண்டா லாஸ்ட் வரைக்கும் அதிலேயே தான் இருக்கும், அவங்களுக்கு தான் சி செக்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே அதை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை, ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலருக்கு அதுவே வந்து அது நகன்றும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கடைசி வரைக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம்,
விஷயம்னா பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட்லி பெட் ரெஸ்ட். பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சோம்பு கஷாயம் குடிக்கிறது, அப்புறம் வந்து டெலிவரி ஆம்லெட் சாப்பிட்றது அந்த இதெல்லாம் செய்யவே கூடாது. குறிப்பாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நீங்களாம் வாக்கிங் போகவே கூடாது, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெட் ரெஸ்ட்லேயே இருந்து குழந்தைய சேஃபாக பாதுகாத்துக்கோங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா தண்ணி, தண்ணியை வந்து வேணுன்ற அளவுக்கு நல்லபடியாக குடிங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.